சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வரும் 28-29 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. தமிழக ரயில் நிலையங்களில் நடைமேடை கட்டணம் மீண்டும் 10 ரூபாயாக குறைப்பு. தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. இனி வாரம் ஒருமுறை மட்டுமே மெகா தடுப்பூசி முகாம். சுகாதாரத்துறை அறிவிப்பு. புதுச்சேரி கடற்கரையில் தன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகளை உமிழ்ந்த அலைகள். செயற்கை மணற்பரப்பு மாசடைவதால் சுற்றுலா பயணிகள் கவலை. தர்மபுரியில் தொடர் மழையால் 600 டன் மரவள்ளி கிழங்குகள் தேக்கம். போதிய விலை கிடைக்காததால் விற்க முடியாமல் விவசாயிகள் வேதனை. அம்பத்தூரில் சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரால் நோய் பரவும் அபாயம். மழை நின்றும் நீங்காத பாதிப்பால் குடியிருப்பு வாசிகள் சிரமம். வேப்பனப்பள்ளி அருகே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் பொதுமக்கள். நொய்டா சர்வதேச விமான நிலையம் வட இந்தியாவின் விமானங்களின் தளவாட நுழைவு வாயிலாக செயல்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 2021 ஆம் ஆண்டில் இதுவரை 129 காஷ்மீரிகள் பயங்கரவாதிகளுடன் இணைந்திருப்பது கவலை தரும் விஷயம் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் பெண்கள் கருவுறும் விகிதம் முதன்முறையாக வழக்கமான அளவுக்கு கீழே சென்றுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. வரும் டிசம்பர் மாதத்தில் 16 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை தினமாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பலான INS வேலா நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இத்தாலியில் வரும் டிசம்பர் 6ஆம் தேதிக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத பொதுமக்கள் பொது இடங்களுக்கு வருவதற்கு அனுமதி இல்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் லாகூரில் அதிகரித்து வரும் காற்று மாசு எதிரொலியாக பள்ளி கல்லூரிகள் மூடப்படுகிறது. பதினைந்தாவது IPL தொடருக்கு சென்னை அணியில் தோனி, ஜடேஜா, ரித்துராஜ் தக்கவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கோவா, ஜாம்ஷெட்பூர் அணிகள் மோதுகின்றன. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 187 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. ராமநாதபுரத்தில் உள்ள பாரதி நகர், கேணிக்கரை, அரண்மனை, வண்டிக்காரன் தெரு, பஜார் நகர், பட்டணம் காத்தான், அச்சுந்தன் வயல் உள்ளிட்ட ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் ஒரு மணி நேரம் தியாக துருகம், வெள்ளிமலை, கச்சிராயப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் துருகம் சாலை மற்றும் கச்சிராயப்பாளையம் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வளாகத்தில் மழைநீர் சிறு குள்ளம் போல் தேங்கியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இரவார்பட்டி, சல்வார்பட்டி, தாயில்பட்டி, சுப்பிரமணியபுரம், வெங்கடாசலபுரம், மேட்டமலை, சின்னகாமன்பட்டி, சிந்தப்பள்ளி, இருக்கன்குடி, என் மேட்டுப்பட்டி, அம்மாப்பட்டி, அமீர்பாளையம், சத்திரப்பட்டி, சடையம்பட்டி, படந்தால் போன்ற பகுதிகளில் இரண்டு மணி நேரம் கனமழை பெய்தது. பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், கூவத்தூர், வாயலூர் போன்ற பகுதிகளில் மாலையில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. மயிலாடுதுறையில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் குள்ளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம், திசையன்விளை, பணக்குடி, கூடன்குளம், வடக்கன்குளம், நவ்வலடி, இடிந்தகரை மற்றும் கடலோர பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்க எரியவிட்டபடியே சென்றன. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விளைநிலங்களில் தேங்கியிருந்த மழைநீர் சற்று வடிந்த நிலையில் மீண்டும் பெய்த மழையால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை மழை பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் இன்று இதுவரை 21 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, மதுரை, திருச்சி, திருவாரூர், ராமநாதபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தஞ்சை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்த அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றனர். வரும் 28-29 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இப்ப இந்த 28-29 கனமழைக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஏன்னா அதனுடைய இந்த சுழற்சியினுடைய இது வந்து வட தமிழகம் வரை வந்து நீண்டு இருக்கும். அதனால வந்து கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி வாரம் ஒருமுறை மட்டுமே மெகா தடுப்பூசி முகாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்ற மெகா தடுப்பூசி முகாம் குறித்து சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மெகா தடுப்பூசி முகாம் மூலம் 12,800 பேர் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் முதல் தவணை மட்டுமே 4,00,000 பேர் செலுத்தியுள்ளனர். ஆனால் 78,00,000 பேர் சரியான நேரத்தில் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தவில்லை என்றார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எதிரொலியால் மக்கள் அதிகளவில் ரயில் நிலையத்தில் கூடாமல் இருக்க நடைமுறை கட்டணம் 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்களில் நடைமுறை கட்டணம் ரூபாய் 10 குறைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மதுரை ரயில்வே கோட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் நடைமுறை கட்டணம் பழையபடி ரூபாய் 10 குறைக்கப்பட்டுள்ளது. கட்டண மாற்றம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. புதுச்சேரி கடற்கரையில் டன் கணக்கிலான பிளாஸ்டிக் கழிவுகளை கடல் உமிழ்ந்ததால் பல கோடி செலவில் உருவாகி வரும் செயற்கை மணற்பரப்பு மாசடைந்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக பெய்து வரும் கனமழை வெள்ளத்தால் நகர் முழுவதும் குப்பை தொட்டிகளில் போடப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கழிவுநீர் வாய்க்கால் மூலம் கடலில் கலந்துள்ளது. கடலில் கலக்கும் எந்த பொருளையும் கடல் உமிழ்ந்து வெளியேற்றுவது வழக்கம்.
அந்த வகையில் கடலில் சேர்ந்த பல்வேறு விதமாக நெகிழி பொருட்களை அலைகள் உமிழ்ந்து மணற்பரப்பில் டன் கணக்கில் குவித்துள்ளது. இதனால் பாரம்பரிய புதுச்சேரி கடற்கரை மாசுபடும் நிலை உருவாகியுள்ளது. கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவினர்கள் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் 3 கிலோமீட்டர் தூர கடற்கரை முழுவதுமாக பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி கிடக்கின்றது. இதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வந்ததும் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா பிளாஸ்டிக் கழிவா இருக்கு, ஒரே குப்பைங்க, துர்நாற்றமா இருக்கு. காந்தி சிலைக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதால இங்க வந்து நிக்கிறதே கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது அரசாங்கம் வந்து இதுக்கு உடனடியா ஏதாவது நடவடிக்கை எடுத்து இந்த கழிவுகள்லாம் அகற்றினா கொஞ்சம் சுற்றுலா பயணிகளுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள வாழசமுத்திரம் கிராமத்தில் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஓடக்கரை பகுதியில் வெள்ளம் சூழ்ந்ததால் 25 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் சிக்கித் தவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஓடக்கரையில் சிக்கி இருந்தவர்களை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர். தருமபுரியில் அறுவடை செய்யப்பட்ட மரவள்ளி கிழங்குகள் தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தருமபுரி, பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கனமழையால் மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்டுள்ள வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் கிழங்குகள் அழுகிவிடுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் அவற்றை அறுவடை செய்யும் பணிகளை மேற்கொண்டனர். இதையடுத்து மரவள்ளி கிழங்குகள் பாப்பிரெட்டிப்பட்டி தனியார் அரவை ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் அங்கு நாளொன்றுக்கு 600 முதல் 800 டன் வரை மட்டுமே அரைக்கும் தன்மை உடையதால் முன்பதிவு செய்யப்பட்ட கிழங்குகள் மட்டுமே அரைக்கப்படுகிறது. அறுவடை செய்யப்பட்ட கிழங்குகள் லாரிகளிலேயே அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மதம் மாறியவருக்கு கலப்பு திருமண சான்றிதழ் வழங்கினால் அவர்கள் பலன்களை தவறாக பயன்படுத்தக்கூடும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த கிறிஸ்தவ ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்த பால்ராஜ் அருந்ததையர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் தனக்கு கலப்பு மனம் புரிந்து கொண்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்கக்கோரி விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பத்தை பரிசீலித்த மேட்டூர் வட்டாட்சியர் மதம் மாறியவருக்கு கலப்பு மன சான்று வழங்க முடியாது என கூறி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்தார். இதையடுத்து பால்ராஜ் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து 1997 அரசாணைப்படி மதம் மாறிய நபர்களுக்கு கலப்பு மன சான்றிதழ் வழங்க முடியாது என்பதால் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்தது சரியே என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து மதம் மாறியவருக்கு கலப்பு மன சான்று வழங்க உத்தரவிட முடியாது என மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் ஒரே சாதியையோ வகுப்பையோ சேர்ந்த கணவன் மனைவிக்கு கலப்பு மன சான்று பெற தகுதியில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மாதாந்திர மதிப்பூதியம் ₹1000 to ₹2000 உயர்த்தி வழங்கவும் அதற்கான நிதியாக ₹30.06 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட வாரியாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநரால் அளிக்கப்படும் நிதி ஒதுக்கீட்டினை மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விடுவிப்பு செய்ய வேண்டும் எனவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கை வளங்களையும் புராதன தொன்மையினை பாதுகாக்கவும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு நகர திட்டமிடல் தொடர்பான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. சோளிங்கர், வடலூர், திருக்கோவிலூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஆகிய நகரங்களுக்கு முழுமை திட்டங்கள் இல்லை எனவும் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் புராதன தொன்மையினை பாதுகாக்கவும் திட்டமிட்ட வளர்ச்சியினை உறுதிப்படுத்த முழுமை திட்டங்கள் தயாரிக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதனை செயல்படுத்தும் விதமாக நகர திட்டமிடல் துறை இயக்குநர் சோளிங்கர் நகராட்சியை உள்ளூர் திட்டமிடல் பகுதியின் அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அரசிற்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை பரிசீலித்து சோளிங்கர் பகுதியை உள்ளூர் பகுதியாக அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் 75வது சுதந்திர தினத்தை ஆண்டு முழுவதும் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து மாதந்தோறும் 75வது சுதந்திர ஆண்டை வருமான வரித்துறை அதிகாரிகள் கொண்டாடி வருகின்றனர்.
இந்நிலையில் வருமான வரித்துறை அலுவலகத்தில் சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா என்ற பெயரில் இசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் கர்நாடக இசை பாடகியும் திரைப்பட பாடகியுமான சௌமியாவின் இசை கச்சேரி நடைபெற்றது. மேலும் சிறப்பாக பணியாற்றி வரும் துறை அதிகாரிகள் பணியாளர்கள் என பலருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாலாற்று வெள்ளத்தில் கரையோரம் ஒதுங்கிய உலோகத்திலான அயகிரிவர் சிலை மீட்கப்பட்டது. காஞ்சிபுரம் வட்டம் வளத்தோட்டம் கிராம ஊராட்சிக்குட்பட்ட கமுக்கப்பள்ளம் கிராம பகுதி பாலாற்று கரையை ஒட்டியுள்ளது. இந்த நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் பாலாற்று கரையோரம் சிலை ஒன்றை கண்டெடுத்தார். அது உலோகத்திலான அயகிரிவர் என அழைக்கப்படும் கல்வி கடவுளின் சிலை என்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் சிலையை மீட்டு அரசு விதிமுறைகளின்படி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சத்தியமங்கலத்தில் சாயப்பட்டறைகளில் இருந்து சாய கழிவுகளை நேரடியாக சாக்கடையில் கலந்து விடுவதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோட்டு வீராம்பாளையம் பகுதியில் 10 மேற்பட்ட சாயப்பட்டறைகள் உள்ளன. இந்த நிலையில் பட்டு சேலைக்கு சாயமிடுதல் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் சாய கழிவுகளை நேரடியாக சாக்கடையில் கலந்து விடுவதாகவும் இதனால் பவானி ஆறு மாசடைவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து ஈரோடு மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சாயப்பட்டறைகளில் ஆய்வு செய்தனர். இறுதியில் அதிகாரிகள் சாயக்கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்ற தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சூர்பாக்கம் பேரூராட்சியில் நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்பால் வெள்ள நீர் ஏரிக்கு செல்லாமல் வடக்கு நகர் பகுதி வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கடந்த சில நாட்களாக தேங்கியுள்ள நீரில் விஷ ஜந்துகள் இருப்பதால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இப்பகுதியில் வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேதாரண்யம் அருகே தகட்டூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு கூடுதலாக ஆசிரியர்களை நியமிக்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகட்டூர் ராமகோவிந்தன் காட்டில் அரசு தொடக்கப்பள்ளியில் 68 மாணவர்கள் படித்து வருகின்றனர். பள்ளியில் ஒரு ஆசிரியர் மட்டும் உள்ள நிலையில் 5 வகுப்புகளுக்கும் பாடம் கற்பிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர் இடமும் காலியாக உள்ளதால் கூடுதலாக 2 ஆசிரியர்கள் நியமிக்க பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மானாமதுரை அருகே அதானூர் தடுப்பு அணையில் திறந்துவிடப்பட்ட நீரால் கண்மாயின் 3வது மடையில் கசிவு ஏற்பட்டது. அங்கு அதிகாரிகள் பார்வையிட்டு சென்ற நிலையில் தண்ணீர் வரத்து அதிகமானதால் விரிசல் மேலும் அதிகமாகி கண்மாய் உடையும் நிலை ஏற்பட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் கொட்டும் மழை என்றும் பாராமல் மணல் மூட்டைகளை கொண்டு கண்மாய் உடைப்பை சரி செய்தனர். சென்னை அடுத்த அம்பத்தூரில் மழைநீரால் பாதாள சாக்கடைகள் நிரம்பி கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அம்பத்தூர் ஒரகடம் 79வது வார்டு பசும்பொன் சாலையில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பாதாள சாக்கடைகள் மழைநீரால் நிரம்பி கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள் வேலைக்கு செல்வோர் மிகுந்த அவதியடைந்துள்ளனர். இதில் உருவாகும் கொசுக்களால் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அம்பத்தூர் மண்டல அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் அரசு இதை கவனத்தில் கொள்ள கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கவுண்டர்பாளையத்தில் 15 நாட்களாக மழைநீர் வடியாமல் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். மீஞ்சூர் அடுத்துள்ள கவுண்டர்பாளையம் அங்காளம்மன் நகரில் குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 15 நாட்களாக வெள்ளநீர் வடியாமல் மழைநீர் தேங்கியுள்ளதால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இறந்த நாய் ஒன்று தண்ணீரில் அடித்து வந்ததால் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வெளியில் செல்ல முடியவில்லை என கூறும் அப்பகுதிவாசிகள் தண்ணீரை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனா்.
வேப்பனப்பள்ளி அருகே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் ஆபத்தான முறையில் ஆற்றை கிராம மக்கள் கடந்து செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட இனாம் குட்டப்பள்ளி கிராமத்தில் சுமார் 150 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக ஆந்திர மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக சில தினங்களுக்கு முன்பு வேப்பனப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்காலிக தரை மேம்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக கிராம மக்கள் தினந்தோறும் ஆபத்தான முறையில் ஆற்றில் இறங்கி சென்று வருகின்றனர். எனவே கிராமத்திற்கு சாலை வசதி மற்றும் தரை மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு இண்டிகோ விமானம் 51 பயணிகளுடன் புறப்பட்டது. இதையடுத்து தூத்துக்குடியில் கனமழை காரணமாக வானிலை மோசமாக உள்ளதால் விமானத்தை தரையிறக்க முடியாது என விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் திருச்சியில் விமானம் தரையிறக்கப்பட்டது. பயணிகள் விமானத்திற்குள்ளேயே அமர வைக்கப்பட்டனர். ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் வானிலை சரியானதை அடுத்து திருச்சியிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானம் புறப்பட்டு சென்று தரையிறங்கியது. சுமார் 4 மணி நேரமாக விமானத்திற்குள் பயணிகள் சிறு பதற்றத்துடன் அமர்ந்திருந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கலைப்பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்டத்தில் 40 இடங்களிலும் வேப்பூர் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட 40 இடங்களிலும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. விழிப்புணர்வு கலைப்பயணத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் வாங்க வங்கிக் கடன் தேவை என சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் கூலி வேலை செய்யும் மக்கள் அதிகளவு வசிக்கின்றனர். இந்த நிலையில் காய்கறிகளின் விலையேற்றம் இவர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இவர்களின் சிரமத்தை வெளிப்படுத்தும் விதமாக காய்கறி வாங்க வங்கிகள் 2,000 ரூபாய் கடன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மேட்டுப்பாளையம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது காய்கறிகளின் விலைகளை கட்டுக்குள் வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரைக்கு வந்திருந்த வெளிநாட்டு பயணிகள் கேமராக்களில் படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு போதையில் இருந்த மணிகண்டன் பரத் ஆகிய இருவர் கேமராக்களை பறித்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த போலீசார் மணிகண்டன் மற்றும் பரத்தை கண்டித்து வெளிநாட்டு பயணிகளின் கேமராக்களை மீட்டுக் கொடுத்தனர். கோபமடைந்த அந்த இருவரும் கல்லால் போலீசாரை தாக்கினர். இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் போடி அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் 1,000 மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் வந்து செல்கின்றனர். இங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவு அருகே இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதால் ஆம்புலன்ஸ் செல்வதில் சிரமம் ஏற்படுகிறது. இதை மருத்துவமனை நிர்வாகம் கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க நோயாளிகள் வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் செயல்படும் கீழ்மொரப்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2014 முதல் 2019 வரை பார்த்திபன், பொன்னுசாமி, கருணாநிதி, சிவலிங்கம் ஆகியோர் பணி பொறுப்பில் இருந்தனர். கடந்த 2015-16 ஆண்டு அரசு வழங்கும் பயிர்க்கடன், விவசாய கடன், நகைக்கடன் உள்ளிட்ட கடன்களை வழங்க ஆவணங்களை விவசாயிகளிடம் பெற்றுக் கொண்டு அவர்களின் பெயரில் பணத்தை எடுத்துக் கொண்டதாக ஆண்டு தணிக்கையின்போது தெரியவந்தது. இதையடுத்து கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் தருமபுரி மாவட்ட வணிக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு புகார் அளித்தார். இதையடுத்து வணிக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி குற்றம் சாட்டப்பட்ட 4 கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் செயலி மூலம் வேலைவாய்ப்பு விளம்பரம் செய்து பலரை ஏமாற்றிய நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் கடந்த சில நாட்களாக ஆன்லைனில் வேலைவாய்ப்பு மோசடி புகார்கள் வந்த நிலையில் சைபர் கிரைம் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர்.
இந்நிலையில் ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரித்ததில் அவர் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரியவந்துள்ளது. அவரிடம் தொடர் விசாரணை நடத்தி வரும் போலீசார் ஆன்லைன் வேலைவாய்ப்பு மோசடி சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் வளர்ப்பு நாய் ஒன்று சில பேரை கடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதன் உரிமையாளர் கேட்டுக் கொண்டதன் பேரில் பேரூராட்சி ஊழியர் முருகேசன் தனது மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் தன்னிச்சையாக நாயை இரும்பு கம்பியால் அடித்துக் கொண்டார். அந்த காட்சிகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதையடுத்து அவரை பேரூராட்சி செயல் அலுவலர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இனிப்பகம் நடத்தும் சிவக்குமார் முத்தரசு ஆகிய இருவருக்கும் கடந்த தீபாவளி பண்டிகையின்போது வியாபாரத்தில் மனக்கசப்பு இருந்துள்ளது. இந்த நிலையில் அதனை தீர்க்கும் பொருட்டு நடந்த பேச்சுவார்த்தையில் வாக்குவாதம் முற்றியதில் சிவக்குமாரும் அவரது மனைவி காளீஸ்வரியும் தாக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் தீத்திப்பாளையம் மதுக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி விவசாயம் செய்யப்பட்டதில் தொடர் மழை காரணமாக அதில் அழுகல் ஏற்பட்டு விற்பனை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். ஏக்கருக்கு 1,00,000 ரூபாய் வரை விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ள நிலையில் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இழப்பீட்டை அரசு வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குடிமேனஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பாறைக்கொட்டாய் கிராமத்தில் சுமார் 45 மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளது. இப்பகுதியில் சரியான சாலை வடிகால் வசதி இல்லாததால் தேங்கி நிற்கும் மழைநீரில் பள்ளி மாணவர்கள் தினமும் செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. மேலும் இந்த கிராமத்திற்கு குடிநீர் வசதி இல்லாததால் அருகில் உள்ள விவசாய கிணறுகளிலிருந்து குடிநீர் எடுத்து வருகின்றனர். இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுற்றுலா மேம்பாட்டிற்காக ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல கட்டங்களாக ஆய்வு செய்தன. இதில் சின்ன பள்ளம் என்ற மலைப்பகுதியை இந்திய வான்வழி போக்குவரத்து துறை நிபுணர் குழுவால் ஆய்வு செய்யப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியை நடுத்தர ஹெலிகாப்டர்கள் இறங்குவதற்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்யப்பட்டது. மேலும் தளம் அமைக்க தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று நிபுணர் குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேருந்தில் ஒழுகிய மழைநீரால் குடைபிடித்தபடி மக்கள் பயணித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வத்திராயிருப்பு, கிருஷ்ணன் கோவில், மல்லி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் சேதமடைந்த அரசு பேருந்துகளின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் குடைபிடித்தவாறே பயணம் செய்தனர். இதுபோன்ற பேருந்துகளை சீரமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை காரணமாக குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு மழை பெய்ததால் மாலை நேரத்தில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் கடும் சிரமம் அடைந்தனர். பள்ளி மாணவர்கள் கொடைபிடிக்காமல் மழையில் நனைந்தபடியே வீடு திரும்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்குட்பட்ட கிராமத்தில் ஓடை பகுதியில் 13 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை பல நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வந்தனர். அவற்றை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் அவ்விடத்தை முழுவதுமாக மீட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 125 கோடி ரூபாய் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலய தெப்பக்குளத்திற்கு மணிமுக்தாரில் இருந்து வரும் நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் அக்குளம் நிரம்பாமல் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தெப்பக்குளத்திற்கு வரும் நீர்வரத்து பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற விருத்தாச்சல மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பருவமழை காரணமாக எடப்பாடி அருகே கொண்டையம்பாளையம் ஏரி மற்றும் மெய்யம்பாளையம் இஞ்சனேரி ஆகியவை நிரம்பி உபரிநீர் வெளியேறுகிறது. இதனிடையே அருகில் இருக்கும் ஏரியை ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதியினர் தங்களின் தற்காப்புக்காக கரையை உடைக்க முயற்சி செய்வதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அவர்களின் முயற்சியை தடுக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேட்டூரை அடுத்த தொட்டில்பட்டி பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த அவசர தொலைபேசி எண் குறித்து பெண் போலீசார் மூலம் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. குடும்பத்தார் மூலமாகவோ இதர நபர்கள் மூலமாகவோ அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் உடனடியாக 181 என்ற எண்ணிற்கும், குழந்தைகள் திருமணம் நடைபெறுவதாக இருந்தால் 1098 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள 27 அடி உயர வேலானது பழனிக்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் கொடிவேரி கூட்டுக் குடிநீர் திட்ட தலைமை நீருந்து நிலையம் மற்றும் கொடிவேரி தடுப்பணை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணனுண்ணி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்த நிலையில் பெரியார் பேருந்து நிலையம் அருகே பாண்டி பஜாரில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நங்கவள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளான புதுச்சாம்பள்ளி, ராமன் நகர் உள்ளிட்ட பகுதியில் வசிக்கும் 170 கர்ப்பிணிகளுக்கு வட்டார வளர்ச்சி குழந்தைகள் மையத்தின் சார்பாக சமுதாய வளைகாப்பு நடத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கொத்தகொண்டப்பள்ளி கிராமத்தில் மாவட்ட வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் முதியோர் உதவித்தொகை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 7,76,937 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது.